அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகன் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 2023 ஜனவரி 27 நடக்க இருக்குது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழ் கடவுள் முருகனின் 3வது படைவீடான பக்தர்களால் போற்றப்படுவது பழனி முருகன் கோவில். இந்த கோவில் கும்பாபிஷேகம் பற்றி பல அரிய தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகர் உருவாக்கிய நவபாசான மூலவர் சிலையான தண்டாயுதபாணியை வணங்கினால் தீராத நோய்கள் தீர்க்கும் என்பது நம்பிக்கை. இதன் காரணமாகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தண்டாயுதபாணியை வணங்கி செல்கிறாங்க. பழனியில் போகர் சித்தர், புலிப்பாணி சித்தர், ஜீவசமாதிகள் உள்ளதால் ஏராளமானோர் முருகனை வழிபடுவதோடு ஜீவசமாதியும் வழிபட்டு செல்கிறாங்க. தைப்பூச திருவிழா, பங்குனி உத்திரம் என பிரசித்தி பெற்ற விழாக்கள் பழனியில் கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் கடந்த 2006 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் அடுத்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2018 நடைபெற்ற இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களால் கும்பாபிஷேகம் தள்ளி வைக்கப்பட்டது. இதனிடையே பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை விரைந்து நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து கடந்த 2019 டிசம்பர் மாதம் கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகளும் நடைபெற்றதாம். இதற்கிடையே பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை விரைந்து நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கையை விடுத்திருந்திருக்காங்க. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக கும்பாபிஷேகம் நடைபெறாத நிலை ஏற்பட்டது. கொரோனா பரவல் குறைந்ததை அடுத்து பழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் பணிகள் மீண்டும் தொடங்கியது. அதன்படி சிதிலமடைந்த மண்டபங்கள், தூண்கள் சீரமைக்கப்பட்டன. இதனிடையே ஜனவரி 27 காலை 8 முதல் 9:30 கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் மலை கோவில்களில் பரிவார தெய்வங்களுக்கு ஜனவரி 26 கும்பாபிஷேகம் நடைபெறும் எனவும், கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரும் 25 முகூர்த்த கால் நடப்பட்டு ஜனவரி 18 யாகசாலை பூஜை நடைபெற்றது என சொல்லப்படுது. ஜனவரி 18 காலை 9 கணபதி பூஜையுடன் பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றது. 23 மாலையில் முதற் யாகசாலை பூஜை நடைபெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது. பின்னர் பழனி பாத விநாயகர் கோவில், இரட்டை பிள்ளையார் கோவில் என அனைத்து பரிவார தெய்வங்களுக்குமே 26 காலை 9:50 11 கும்பாபிஷேகம் நடைபெறும். இதைத் தொடர்ந்து ஜனவரி 27 வெள்ளிக்கிழமை காலை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படைவீடு. இந்த கோவில் 2000 பழமை வாய்ந்தது எனவும், உலக புகழ் பிரசித்தி பெற்றது எனவும் இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. உச்சவர் முத்துக்குமார சுவாமி இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதன்முதலாக பக்தர்கள் வேண்டுகோள் நிமித்தம் அளவு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்கார். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காரு. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டாராம். பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காரு. பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவ்வையார் பழம்னி என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவியது அப்படின்னே சொல்லப்படுது. முருகன் முதல்ல கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி தலமே 3வது படைவீடு. இங்கு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் நோக்கி வந்திருக்காரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை, இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க சொல்லப்படுது. பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு
பெரிய நாயகியும் தரிசித்து விட்டு அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் திருஆவினங்குடி குழந்தை வேலாயுதரை வணங்க வேண்டும். அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுத பாணியை வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இக்கோவில் வளராறு ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாய மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காரு. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காரு. மேலும் முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்று விதியே விதிச்சிருக்காரு. சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. ஆனால் தன் மகன்கள் இருவனையும் அழைத்து உலகத்தை மூன்று முறை சுற்றி வருபவர்களுக்கு ஞானப்படம் பரிசு என்று சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்படத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்தை வளம் வந்து ஞானப்படத்தை கேட்ட முருகன் நடந்ததை அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார். சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதுக்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. முருகனை பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லப்படுது. மலை அடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி குழந்தை வேலாயுதர் சாமி கோவிலும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு அப்படின்னே சொல்கிறாங்க. ஒரு முறை அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரி என்னும் இரு மலைகளை எடுத்து சென்றிருக்கார். தன் சேவகனான இரும்பனிடம் இரு மலைகளையும் தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல இரண்டு மலைகளையும் கம்பில் காவடி போல சுமந்து சென்றிருக்கான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வச்சிருக்கான். அந்த சமயம் பார்த்த முருகன் ஞானப்பழம் கிடைக்காதால் கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனான் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்திருக்கான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காரு முருகன். இடும்பனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என வரமளிச்சிருக்காரு. இன்றுமே மலையேறும் வழியில் இடும்பனுக்கு தனி கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்பு இந்த 9 விதமான நச்சு பொருட்களை கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காரு. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி சக்தி வாய்ந்த இந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலேயே அமைச்சு கொண்டிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிப்பது முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். முருகன் கோவில் மூலவர் காணாத போயிற்று. அச்சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேர மன்னன் சேரமான் பெருமாள் கனவுல தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளை இட்டிருக்காரு. அதன்படி முருகனுக்கு சேர மன்னனே வடக்கு பார்த்த திசையில கோவிலையும் அமைச்சிருக்காரு. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். விழாக்களை பொறுத்த வகையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு தங்கதேர் பவனியும் தினந்தோறும் நடைபெறதா சொல்லப்படுது. வேடியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கு திருஆவினங்குடி குழந்தை வேலாயுதர் கோவில் பழனியின் அடிவாரம் பெரிய நாயகி அம்மன் கோவில் அடிவாரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மாரியம்மன் கோவிலும் இருக்கிறதா சொல்லப்படுது. பெரியாவுடையார் கோவில் சண்முக நதி அருகிலும் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல் வேலப்பர் கோவில் கொடைக்கானல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனம் இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.